வெல்கம் டு வேல்ஸ் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வேல்ஸில் 32 நார்மல் டிவியில் வந்து சம் ப்ராப்ளம்ஸு, வீடியோ வந்து தலைகளாக இருந்தால் எப்படி அதை சரி பண்ணுறது. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா மாடல்ஸ் டிவி வந்துருச்சு, எல்லா மாடலையும் சும்மா சின்ன சின்ன சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதுக்காண்டி நீங்கள் சர்வீஸ் சென்டர் போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்து அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, ரொம்ப சிம்பிளாக நீங்களே வீட்டில் இருந்தபடியே சரி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்னென்னா, அதுக்குரிய ஃபேக்ட்ரி வேணும் உங்கள் உங்கள் ப்ராடக்ட். இப்போ சாம்சங், சோனி, எல்ஜி, நம்மளோட வேல்ஸு, ஜிபி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனியோட என்ன மாடல்ஸு, அதுக்குரிய ஃபேக்ட்ரி வேணும், அது மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் வீட்டில் இருக்க ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸும் இந்த வீடியோஸ் பார்த்து உங்கள் நம்ம கஸ்டமர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் தெரியாது அப்படின்னா, நீங்கள் ஓவர் தி ஃபோன்லேயே இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், போங்க, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆயிரும்னு சொல்லலாம். அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம குறிப்பிட்டு சொல்கிற ஆப்ஷன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அது இல்லாமல் தேவையில்லாமல் மற்றதெல்லாம் நோண்டிங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் உண்டு. அந்த மாதிரி நீங்கள் வேறு தெரியாமல் ஒரு சில ஆப்ஷன்ஸ் நோண்டிட்டீங்கன்னா டோட்டலாக வந்து டிவி டெட்டாக வரதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தெளிவாக கிளியராக 1-2 தடவை இந்த வீடியோவை பாருங்கள். இல்லை 1-2 தடவை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கவனிச்சுட்டு அப்புறம் உங்கள் டிவியில் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் இப்போ டிவி ஆன் பண்ணுறேன், என்ன மாதிரி டிவி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். டிவி ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வேல்ஸோட லோகோ தலைகளாக இருக்குது. பேக்ஸில் உள்ள செட்டப்பில் போயிட்டோம். செட்டப்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுமே ஃபுல்லாக தலைகளாக இருக்குது. இப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட சர்வீஸ் மோடு, இந்த இதோட சர்வீஸ் மோடு பார்த்தீங்கன்னா மெனு மெனு 1147. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் மெனு பட்டன் இருக்குது, இந்த இடம் பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் இங்கே இருக்குது. மெனு போயும் 1147, ஆக்சுவலாக 1x1 இருக்கும் பார்த்தீங்கன்னா. மெனு இருக்குது, அதுக்கடுத்து 1147. இதை தொடர்ந்து கேப் விடாமல் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் மெனு ரொம்ப கேப் விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்வீஸ் மோட் ஓப்பன் ஆகாது. இப்போ நான் ஜஸ்ட்டு பாருங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணுறேன்றத. மெனு 1147, ஆக்சுவலாக ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோடு ஓப்பன் ஆயிடும் பார்த்தீங்களா. நீ நான் ப்ரெஸ் பண்ணுறது, இதை நான் ப்ரெஸ் பண்ண மாதிரி கண்டினியூஸாக டக்குனு ப்ரெஸ் பண்ணோம். இப்போ வீடியோஸ் வந்து தலைகளாக இருக்குது. இதில் நீங்கள் போக வேண்டிய ஆப்ஷன்ஸ் வந்து பேனல் செட்டிங்ஸ். இப்போ ஆக்சுவலாக கீழே இருக்கா நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பேனல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கா, செட்டிங்ஸில் போய்ட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டிஐ மோடு, ஸ்வாப் போர்ட்டு, பேக் லைட்டு, பிடபிள்யூஎம் கியர், மிரர் ஆப்ஷன், ஸ்விங் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இதில் ஆப்ஷன் மாற்ற வேண்டியது ஒன்றே ஒன்று தான், மிரர் தான். இதை தவிர வேறு எந்த இதையுமே இந்த ஆப்ஷனுக்காக நோண்டக்கூடாது. அந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்றிங்கன்னா அது வேறு ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும். எக்ஸாம்பிள், இப்போ இந்த டிஐ மோடுன்றது பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா வேறு ஸ்க்ரீனோட இது ரிசல்ட்டே மாறிடும் பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமாக தெரியுதா. அதனால் வேறு எதையுமே நோண்டாமல் நம்ம ஒன்லி மிரர் மட்டும் நோண்டணும். இப்போ மிரர் ஒன்று, மிரர் ஆன் அப்படின்ருக்கு, ஜஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஆஃப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இப்போ டிவி வந்து நேரடியாக வந்துருச்சு. நீங்கள் ஸ்க்ரீன் மிரரிங், அதாவது ஸ்க்ரீன் தலைகளாக இருக்குது அப்படின்னா ஒன்லி மாற்ற வேண்டிய ஆப்ஷன் பேனல் செட்டிங்ஸில் போயிட்டு ஒன்லி மிரர். அது ஜஸ்ட்டு ஒரு சில மாடலில் ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணுங்கள், ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அது தவிர வேறு எந்த ஆப்ஷனை வந்து தயவுசெய்து நோண்டாதீங்க. நோண்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிவி வந்து வேறு டெட் ஃபால்ட்டு, நீங்கள் பயசை ரைட் பண்ணுற அளவுக்கு வேறு இஷ்யூக்கு போக சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன ப்ராப்ளம், வேறு ப்ராப்ளம்ஸ் வரப்பையும் அதுக்கும் நம்ம தீர்வு சொல்லியிருக்கோம் அடுத்தடுத்த வீடியோஸில். அதனால் உங்களுக்கு உங்கள் டிவியில் வேறு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக கீவேர்ட்ஸ் போட்டு தேடுங்க, கண்டிப்பாக அதுக்குரிய ரெமெடி இருக்கும். பட் இது ஒன்லி வந்து ஸ்க்ரீன் மிரர், ஸ்க்ரீன் வந்து தலையிலாக இருக்கான ஆப்ஷன். நன்றி, வணக்கம்.